இதற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சற்று நேரத்தில் திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதோடு 19,000 கோடி நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். திருச்சி வரும் பிரதமரை வரவேற்க பாஜகவினர் சிறப்பான ஏற்பாடு. திருச்சி புதுக்கோட்டை சாலையில் பாஜக கொடிகளுடன் உற்சாகம். பிரதமரை வரவேற்க திருச்சி விமான நிலையத்தில் குவிந்துள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள், திமுக பாஜக தொண்டர்களும் வந்துள்ளதால் விமான நிலையத்திற்கு வெளியே போக்குவரத்து நெரிசல். பிரதமரை வரவேற்க வந்த பாஜக தொண்டர்கள் மீண்டும் மோடி வேண்டும் என முழக்கம். பதிலுக்கு திமுகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க என கோஷம். திருச்சி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். 20,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் அதுக்கு முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியே தொடர்ச்சியாக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியினுடைய விமான நிலையத்தினுடைய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக இன்று திருச்சி வந்திருக்கிறார். குறிப்பாக விமான நிலையத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் பிரதமரை வரவேற்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போல பாஜகவினுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் பலரும் தற்போது விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிரதமர் வருகை ஒட்டி விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து இறங்கி நேரடியாக பாரதிதாசன் கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கே பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்ற பிறகு நேரடியாக விமானத்தினுடைய அந்த பன்னாட்டு முனையும் சிறப்பு விழாவில் பங்கேற்ற பிறகு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட பகுதியில் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக பிரதமர் வருகையை ஒட்டி இங்கே கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட தற்போது பாஜக நிர்வாகிகள், அதே போல திமுக நிர்வாகிகள், பொது மக்கள் என ஏராளமான வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்போது இந்த பகுதிக்கு வருகை புறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைத்து விதமான உபகரணங்களும் தற்போது ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகு இந்த விழா மேடைக்கு வந்து அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமருடைய செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் தற்போது உச்சகட்ட பாதுகாப்பில் தற்போது திருச்சியினுடைய பகுதியில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் தற்போது வாழை மரங்கள், தோரணங்கள் என்று பல்வேறு வரவேற்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பிரதமரை வரவேற்பதற்காக தற்போது காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சியினுடைய விமான நிலையத்திற்குள்ளாக தற்போது ஏராளமான விமான பயணிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு மாற்றுப்பாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்கு குறிப்பாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் தற்போது நேரடியாக பிரதமரை வரவேற்பதற்கு வந்திருக்கிறார்கள். பிரதமர் இன்றைய தினத்திற்கு 1 மணி வரைக்கும் திருச்சியினுடைய விமான நிலையத்தினுடைய இந்த பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு இங்கிருந்து புறப்பட்டு சென்று லட்சத்தீவுகளுக்கு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் அடுத்த கட்டமாக துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் தற்போது பிரதமர் வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக ஆளுநர், பாஜக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் என்று பலரும் தற்போது பிரதமரை வரவேற்று வருகிறார்கள். வேல்முருகன், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வருகை திட்டத்திற்காக என்று சொல்லப்பட்டாலும் இதில் பல்வேறு அரசியல் முக்கியத்துவங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவை என்னென்ன?
நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்ட ஆலோசனைகள்ல பல கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுமையாக தயாராகி வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில பாஜக தற்பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் இன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி சந்திக்கும் பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் குறித்து அதற்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் ஆலோசனைகளை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இன்று வழக்கமாக கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் வருகையின் போது நேரடியாக வந்து வரவேற்பது என்பது வழக்கமாக ஒன்றாக இருக்கும். இன்று அது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் இன்று காலை கேள்வி எழுப்பிய போது அதற்குறித்து எந்தவித கவலையும் படவில்லை, வருத்தமும் படவில்லை. அதே போல பிரதமருடைய பெயரை பயன்படுத்தி அருகில் நின்று இருப்பவர்கள் தற்போது அவரை பயன்படுத்திக் கொள்வர்கள் தேவையில்லை என்ற கருத்தையெல்லாம் கூட பாஜக தலைவர் அண்ணாமலை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அளித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இன்றைய நாளில் 2:30 மணி அளவில் பாஜக தலைவர் மாநில நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கிறார். இது போன்ற ஒரு பரபரப்பான ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பாஜக இந்த அரசியல் வட்டாரத்தில் பேசுவதாக இருக்கிறது. அதே போல பிரதமர் இன்று வரும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் அவருக்கு ஒரு மெமரண்டம் கொடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கை மனுக்களும் வழங்கப்பட இருக்கிறது. அந்த கோரிக்கையை சார்ந்த விஷயங்கள் பிரதமர் மேடையில் ஏதாவது கருத்து தெரிவிக்கலாம். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் பேச வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசின் மீது வைக்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சூழல்ல பிரதமர் வருகை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திருச்சியினுடைய ஒரு பிரதான அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அபிநயா வேல்முருகன், இதுல மிக குறிப்பாக நீங்க சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு வரவில்லை. அதே போல நமக்கு பிரத்யேக பேட்டி அளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வராதவர்கள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ற ரீதியில் கருத்து தெரிவித்திருந்தார். இப்ப கூட்டணி சார்ந்த ஒரு அதிகாரப்பூர்வ முடிவை பாஜக தரப்பில் யாருமே தெரிவிக்காத சூழல்ல இந்த வருகை மூலமாக ஒரு தெளிவு கிடைக்குமா? நிச்சயமாக, அதாவது இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவிற்கு பாஜகவினுடைய பல குறிப்பாக பிரதமர் வேட்பாளராக மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் நேரடியாக வர இருக்கக்கூடிய சூழலில் யாரெல்லாம் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் பக்கம் நிற்க போகிறார்கள், பாஜக பக்கம் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு என்பது இதன் மூலியமாக ஓரளவுக்கு கிடைக்கும்னு புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஜி கே வாசன் நேரடியாக பிரதமரை வரவேற்க வருகை புரிந்திருக்கிறார். அதே போல ஏசி சண்முகம், அதே போல ஐஜேகே உள்ளிட்ட பல கட்சிகள் சார்பில் வருகை புரிய இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் இவர்கள் ஏற்கனவே வந்து ஜி கே வாசன் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். நான் வந்து இந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இருக்கிறேன், அதிமுக கூட்டணியிலும் இருக்கிறேன் என்ற கருத்தை மாறி மாறி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல கிருஷ்ணசாமியை பொறுத்தளவுக்கு நேரடியாக இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நான் வைத்திருக்கிறேன். இது தொடர்பாக மேலிடம் கூட பேசி வருவதாக கூறிய அந்த கருத்துக்களை பார்க்க முடியாது. தேர்தல் 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு அது குறித்தான அறிவிப்புகள் வரும்னு தெரிவிச்சிருக்கிறோம். இப்பொழுது வரைக்கும் ஸ்டில் நவ் இப்பொழுது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக இதுவரைக்கும் எந்த இடத்திலும் பதிவு பண்ணல. அதிமுக கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட மிக தெளிவான ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை என்ற உறுதியில் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற சூழல்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 4 முனை போட்டியாக மும்முனை போட்டியாக அமையும் ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கிறது. அந்த வகையில் பாஜகவோடு யாரெல்லாம் துணை நிற்கப் போகிறார்கள், கூட்டணியில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது இன்றைய தினத்தில் கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு, ஓபிஎஸும் வரவேற்கிறாரு. செல்லும் பொழுதும் அவர் வந்து வழி அனுப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தருவாயிலும் பிரதமர் ஏதோ ஒரு நேரத்தில் அவரிடம் சில கருத்துக்களை பேச வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அது குறித்தான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நேரடியாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து. ஆனால் ஓபிஎஸ் பாஜக தரப்புல இருந்து ஓபிஎஸ் இடம்பெறாரா, அவர் ஒரு பார்ட்டியா அவங்க வந்து ரெகனைஸ் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கிறது. அப்படின்னு எல்லா விஷயங்களிலும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாஜக கையாண்டுட்டு வராங்க. இதுல மிக முக்கியமா இந்த அரசு நிகழ்வுகள் தாண்டி கட்சி நிகழ்வுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறாரா?
முழுக்க முழுக்க இது வந்து அரசினுடைய திட்டங்களை மட்டுமே பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக திருச்சி பன்னாட்டு முனையம் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாயில 2019 வந்து புதுப்பிக்கப்பட்டு தற்போது அதற்கான திறப்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல 38வது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகு இங்கே வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு தற்போது திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு இங்கே வந்து திருச்சியினுடைய விமான நிலையத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்ச்சியுமே மூன்று நிகழ்ச்சியுமே பிரதமரோடு தமிழ்நாடு முதலமைச்சரும் இணைந்து வந்து, ஏன்னா இது தமிழ்நாட்டிற்கான அந்த திட்டங்கள் என்பதன் காரணமாக நலத்திட்டங்கள் என்பதாக பிரதமரும் உடன் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் பங்கேற்ற இருக்கிறார். குறிப்பாக இதுபோன்று ஏற்கனவே நம்ம சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பல்வேறு அந்த தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதிகள் சார்ந்த கோரிக்கைகளை மேடையிலேயே வந்து பிரதமர் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வைத்த காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. வழக்கமாக நிகழ்ச்சியினுடைய அந்த நிலத்திட்டங்கள் போது அது சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் அன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரடியாக பிரதமருக்கு இந்தந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது, இதற்கான நிதிகள் கிடைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த மெமரண்டத்தை நேரடியாக அங்கு மேடையிலேயே வாசித்தார். இது போன்ற சூழலில் இன்றைய தினத்தில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் தருவாயை எட்டியிருக்கிறது. ஏன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் சந்தித்த அந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்கே எப்படி தமிழ்நாடு அரசு வந்து இந்த வெள்ளத்தை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க பதிலளிச்சாங்க. அப்பொழுது பல்வேறு நிதிகள் தற்போது பேரிடர் நிதி வந்து முழுமையாக ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து பேசப்பட்டது. தமிழ்நாடு இந்த விவகாரத்தில் சரியா கையாளல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைத்தாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு சார்பிலேயே போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது. இது போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படிங்கிறதுனால இன்றைய மேடை அப்படிங்கிறது இது போன்ற அரசியல் வாய்ந்த ஒரு மேடையாக அமையும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அபிநயா, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வருகை திட்டங்கள் தொடக்கம் மட்டுமல்லாமல் அரசியல் சார்ந்த பல முக்கியத்துவமும் இருக்கின்றன. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.